தீபாவளினா பளிச்சிடு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5 நடக்க உள்ளது. ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ், குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மோதுகின்றனர். கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் முந்துகிறார். ஒரு சில இடங்களில் டொனால்டு டிரம்ப் சவால் கொடுப்பார் என தெரிகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை தேர்தல் தேதிக்கு முன்கூட்டியே ஓட்டு போடும் நடைமுறை உள்ளது. கடந்த 26 ஓட்டுப்பதிவு தொடங்கிவிட்டது. தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட முடியாதவர்கள் முன்கூட்டியே ஓட்டு போடலாம். தனக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஓட்டு போட்டார். தனது சொந்த ஊரான டெலாவேரின் வில்மிங்டன் பகுதியில் மக்களுடன் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றினார். வீல்சேரில் ஓட்டளிக்க வந்தவருக்கு உதவி செய்தார். நான் கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போட்டுள்ளேன், அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என பைடன் கூறினார். விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் வாஷிங்டனில் பொது இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஓட்டு பெட்டிக்கு மர்ம நபர் தீ வைத்துள்ளார். இதில் நூற்றுக்கணக்கான ஓட்டுச்சீட்டுகள் எரிந்து நாசமானது. தீ வைத்த மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ஓட்டுப்பெட்டி எரியும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானது. ஓட்டுப்பெட்டிகளுக்கு தீ வைப்பது, ஓட்டுச்சீட்டுகளை எரிப்பது போன்ற சம்பவங்கள் ஜனநாயகம் முதிர்ச்சி பெறாத நாடுகளில் வழக்கமாக நடக்கும். அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாட்டிலும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. இது அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.